yale, six, anji, four, moon, two, one, one. Engel, paper padiyan. Paper padiyan. Paper padiyan. Engada paper padiyan. Paper padiyan. Varan. 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 வணக்கம் வந்துட்டேன்னா தமிழ் பேசும் மக்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் சந்தோஷமான வணக்கம் எப்படி சோமா இருக்கிறீங்களோ நல்ல சுகமா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்ல சுகமா இருக்கிறோம் நல்ல சுகமா இருக்கிறோம் அப்புறம் நாடும் சுகமா இருக்குது அப்புறம் என்ன இன்றைக்கு உங்களுக்கு சந்தோஷமான நாள் அப்ப நாடும் இன்றைக்கு சாப்பிட்டு போவோம் கட்டாயம் தலைவர் திரு ரைனோ செல்வா தலைவர் இன்றைக்கு பிறந்த நாளை கொண்டாடுற அவருக்கு சந்தோஷமான பிறந்த நாள் வாழ்த்துக்களை பேப்பர் படியன் ஆகிய நானும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நன்றி நாங்க சொல்லி வர்றோம் ஊடக வலையமைப்பாக இலங்கை முழுவதும் கட்டி போட்டு அப்படியே ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார் மக்களுக்கு சேவையாற்றி கொண்டிருக்கிற நல்ல ஒரு சிறந்த சமூக சேவையாளர் இதே மாதிரி தமிழ் மக்கள் எல்லோருங்களையும் கேட்கிற ஒரே ஒரே வானொலி சூரியன் எஃப்எம் மட்டும்தான் எங்களை மக்களும் அப்படித்தானே சொல்லிக் கொண்டிருந்தீங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நேர்வழியில சிறந்த தலைமுகத்தை கொண்டு அப்படி எல்லாரையும் பணியாளர்களையும் அப்படியே அனுசரித்து ஆதரித்து அன்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்களுக்கு சந்தோஷமான பிறந்த நாள் மீண்டும் சொல்லிக்கொண்டு பத்திரிகைகள் எடுத்து பார்ப்போம் புதுமையான செய்திகள் எல்லாம் வந்திருக்குது புதுமையான செய்திகள் பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய காகம் தான் இப்ப நாட்டோ காக்குதா பெரிய காகம் பெரிய சொன்ன செய்திகளும் வந்திருக்குது அப்புறமா இந்த வெளிநாடுகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழு பிடிச்ச பிடியில இருக்கிறாங்க பொறுப்பு கூறணும் அப்படின்னு சொல்லி இலங்கை பொறுப்பு கூற வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த செய்திகள் தான் எனக்கு பெருசா எல்லா பத்திரிகளையும் வந்திருக்கணும் பார்ப்போம் பார்க்கலாம் வீரகேசரி பத்திரிகை எடுத்து பார்ப்போம்னா வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி பொறுப்பு கூறல் தாமதமானால் தடைகளை விதிக்க வேண்டி வரும் இலங்கை தொடர்பான அறிக்கையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பதில் உயர்ஸ்தானிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்னா விளங்குதானா கடந்த கால உள்ளக பொறிமுறைகளின் தோல்வி குறித்து சுட்டிக்காட்டு பொறுப்பு குரல் சுட்டிக்காட்டு பொறுப்பு குரல் நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்துவதன் அவசியம் குறித்து வலியுறுத்தல் ஜனாதிபதி தமிழ் அரசியல் தலைவர்கள் பேச்சுவார்த்தை தொடர்பில் வரவேற்பு என்கின்ற செய்திகளோடு இன்றைக்கு பிரதான தலைப்புச் செய்தி தாங்கி வந்து தொடர்ந்து செல்கிறதுனா விரிவாக பார்ப்போமானால் இலங்கை பொறுப்பு குரலை உறுதிப்படுத்துவதற்கு தாமதிக்கும் பட்சத்தில் சர்வதேச விசாரணை பொறிமுறை உள்ளிட்ட வலுவான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டி ஏற்படும் மிக மோசமான மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் நம்பத்தகுந்த ஆதாரங்களின் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்டோருக்கு அந்த குற்றம் சாட்டிருப்போருக்கு நிறைய பேர் மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு அவர்களுக்கு எதிராக தடைகளை விதிக்க வேண்டி ஏற்படும் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் பதில் உயர்ஸ்தானிகர் நாடா அல் நசீப் எச்சரித்துள்ளார் என்ற செய்தி வந்திருக்கு பிரதான தலைப்பு செய்தியாக பொறுப்பு குரலை உறுதிப்படுத்துங்கள் இலங்கையிடம் இணை அனுசரணை நாடுகளும் வலியுறுத்தலாம் நல்லிணக்கம் தொடர்பான கடப்பாட்டு இருக்கு தானே அது ஒரு கடப்பாடு தானே அதை நிறைவேற்றுவதை முன்னிறுத்தி பயணிக்கும் போது வெளிப்படைத்தன்மை பொறுப்பு குரல் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய தன்மை ஆகியவற்றை உறுதிப்படுத்த வேண்டியது அவசியம் என்று இலங்கையை வலியுறுத்தி இருக்கிறார்கள் இலங்கையிடம் அனுசரணை இணை அனுசரணை நாடுகளையும் வலியுறுத்தி இருக்கிறார்கள் சர்வதேச நியமனங்களுக்கு அமைய பதிலீடு செய்யுங்கள் பயங்கரவாத தடை சட்டம் குறித்து ஜெனிவா அமர்வில் ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்தல் என்கின்ற செய்தி வந்திருக்கேன்னா சரி அதே மாதிரி மலையக காணி உரிமையின் ஆரம்ப புள்ளி ஏழு பேச்சு நிலமாம் அட்டனில் மனோ கணேசன் எம்பி சொல்லி இருக்கிறார் மலையக தமிழர்களின் காணி உரிமை போராட்டத்தின் ஆரம்ப புள்ளி ஏழு பேச்சு நிலமாகும் அன்றைய மலைநாட்டு புதிய கிராமங்கள் அமைச்சர் தியாம்பரத்தால் சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரமே இது தொடர்பான முதலாவது அரசாங்க ஆவணமாகும் இது எமது கூட்டணியின் வெற்றியாகும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் உங்களோட அரசியல் கட்சிகள் அரசியல் கூட்டணிகள் வெற்றிகளை விட்டு போட்டு உங்களோட அரசியல் லாபங்களை விட்டு போட்டு உங்களோட அரசியல் லாபங்கள ஸ்டேட்மெண்ட்களை விட்டு போட்டு மலையக மக்கள உரிமைகளை அந்த காணி உரிமையாக இருக்கலாம் அவர்களுடைய வேலை வாய்ப்புகள் அதே மாதிரி அவர்களுக்கு சம்பள உயர்வுகள் அதுகள் எல்லாம் இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதுகளை முன்னுக்கொண்டு வாங்க நான் தான் செஞ்சேன் எங்கட அமைச்சர் தான் செஞ்சார் எங்கட ஆட்சியில் தான் செஞ்சாண்டு கங்கணம் கட்டி கொண்டு நிக்காம மக்களுக்கு சேவைகளை செய்யுங்க என்ன உங்களோட ஆசனங்களுக்காகவும் உங்களோட அரசியல் நோக்கங்களுக்காகவும் உங்களோட சீட்டை தக்க வைக்கிறதுக்காகவும் இப்படி ஸ்டேட்மெண்ட்ல போயிட்டு விட வேணாம் மக்களை ஏமாற்ற வேணாம் இது வடக்கு கிழக்கா இருக்கலாம் நான் எல்லாருக்கும் சொல்றேன் மக்கள் சார்பாக நின்று கதைக்கிற விஷயங்கள் என்ன அது மனசுல அது டிஎன்ஏ இருக்கலாம் ஜேபி ஆக இருக்கலாம் என்ன மக்களை பற்றி இப்படி கதைச்சால் நான்
பப்ளிக்ல ஊரு கொண்டாடுவன். ஹோம் வேறும் கடை கோபம் வேறும். சரி, நல்லது நடக்கிறதா நமக்காக நம்ம காலத்தில் நடந்தது சொல்லி ஒருக்கா ஞாபகப்படுத்திருக்காரு. அதை தொடர்ந்து செய்யணும், தொடர்ந்து செய்யணும். சரி, செய்யறாங்க செய்யாட்டி சுட்டி காட்டுங்க, அது பிரச்சனை இல்ல. ஆனா அந்த மக்களோட பிரச்சனைகளை தீர்த்து வையுங்க. அவ்வளவுதான் பிரச்சனை. என்ன பாராளுமன்றம் போய் பேசுறீங்க, வாழ்றீங்க, அரசியல் சார்ந்தாங்க பேசாதீங்க. மக்கள் பக்கம் நின்று மக்கள் நலனுக்காக உழையுங்க. அதுதான் நான் எல்லாருக்கும் சொல்லிக் கொள்ள விரும்புறது இல்லையா. நல்லிணக்க பொறுப்பு கூறலை முன்னிறுத்தி பல்வேறு நடவடிக்கைகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கைக்கு இலங்கை பதில் என்கின்ற செய்தி வந்திருக்கா. பெரிய காகமே பாதுகாக்கிறதாம் சுமந்திரன் சபையில் தெரிவிச்சிருக்கிறார். பெரிய காகம், பெரிய காகம் உண்டானா இந்த கப்புட்டு கா 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 கப்புட்டு கா கா கா. இது நான் சொல்லல, பேப்பர்ல வச்சிருக்கிறதா. கப்புட்டு கா கா என்று மக்களால் கடுமையாக விமர்சிக்கப்பட்ட பெரிய காகம் தான் இந்த அரசாங்கத்தை கொண்டு நடத்ததாம். மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டு மக்கள் ஆணை இல்லாமல் போய் கொஞ்ச நாளாக பதுங்கி இருந்த ஆட்களுக்கு இப்ப அமைச்சர் போஸ்ட் மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்க போதும் அவர் சொல்லியிருக்கிறார். சபையில சொல்லியிருக்கிறார். சரியா, அரசாங்கத்தை பாதுகாக்கிறது மக்கள் போராட்டத்தால் சிறிது காலம் விளக்கி இருந்தவர்களுக்கு எதிர்வரும் நாட்களில் அமைச்சு பதவி வழங்கப்பட உள்ளது. உண்மைதான். இந்த இவர் வந்து யாரு, ஜான்சன் பெர்னாண்டோ, என்ன சொல்றது, சாராய பத்திரங்களையும் குடிவாரங்களையும் கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி அவர் வாகனத்துல அப்படி சென்று அந்த ஆர்ப்பாட்டங்களை. அதே மாதிரி இந்தியால நாமல் ராஜபக்ச மகிந்தானந்த அலத்காமகி அவங்களுக்கு எல்லாம் இப்ப அமைச்சு போஸ்ட் கொடுக்க போறாங்களாம். அப்ப கபட்டுக்காக கொடுக்க போறாங்களோ. உள்ளக விசாரணைகளில் ஒருபோது நீதி கிடைக்காது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாம் அந்த செய்தியும் வந்திருக்கிறது. பாலியல் லஞ்சம் ஊழல் குற்றம் நீதியமைச்சர் கூறுகிறார் என்ற செய்தியோட வீரகேசரி பத்திரிகை முற்போக்க செய்திகளை முடிச்சுக்கொண்டு திருக்குறள் பத்திரிகைக்கு போவோம். திருக்குறள் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி, பொறுப்பு குரலை தாமதித்தால் சர்வதேச விசாரணை பொறிமுறை தடைகளை விதிக்க வேண்டிய நிலையும் ஏற்படும். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை அமர்வில் இலங்கைக்கு கடும் எச்சரிக்கை. கடும் எச்சரிக்கையோடு புடிச்சு போடுங்க முழுப்பேன்னு நாங்களும் சொல்லுகிறோம். பயணத்திறைகளை வெளிநாடுகளுக்கு போய் அடிச்சு விடுங்க ஐயா. அம்மா இவன் அம்மணி தான் சொல்லி இருக்கிறான். இங்க வேறுங்கண்ணா எமது பதில்கள் இனவாதம். ஆமா, தமிழ் தேசிய கூட்டமைப்பினரே இனவாதத்தை தூண்டுகின்றனர். அது தொடர்பில் அவர்களுக்கு நாம் பதிலளிக்கும் போது எங்களை இனவாதிகள் என்று கூறுகிறார்கள் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவிச்சிருக்கிறார். நம் விமல் வீரவன்ச கைது செய்யலையோ? இல்ல இல்ல, இப்படியான கொடுத்தாங்களோ. ஏந்தியவாறு குறுந்தூர் மலை சென்ற கம்பன் வீர தமிழ் எம்பிக்களினாலேயே இங்கு வந்ததாக முழக்கமாக சிங்கள மக்கள் ஓட்டு எடுக்கணும் தான் இவர். பேருங்கண்டா அந்த பிவித்துரு கேள உரிமைய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் புதிய கம்பன் பில 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 தலைமையிலான குழுவினர் நேற்று புதன்கிழமை முல்லைத்தீவு குறுந்தூர் மலைக்கு சென்றிருக்கிறாங்களாம். பௌத்த கொடிகளை கைகளில் ஏந்தியவாறு அங்கு சென்ற இவர்கள் அங்கு அமைந்துள்ள விகாரையில் வழிபாட்டிலும் ஈடுபட்டனர். இதன் போது பிக்குகள் சில பேரும் அவரோட போயிருக்கிறாங்கண்ணா, குறுந்தூர் மலைக்கு போயிருக்கிறாங்கண்ணா. குறுந்தூர் மலையில் ஆர்ப்பாட்டம் என்ற செய்தியும் வந்திருக்கண்ணா. தண்ணி முறிப்பு தமிழர் நிலங்களை ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் எதிரான ஆர்ப்பாட்டம் ஒன்று நேற்று புதன்கிழமை குறுந்தூர் மலையில் இடம்பெற்றிருக்கண்ணா. மேல் மாகாணத்தில் 24 மணி நேரத்தில் 3 சுட்டுக்குள்ளையாமண்ணா. துப்பாக்கி சுட்டுகள் இப்பொழுது கொஞ்சம் மேல் மாகாணத்துல அதை கூடுதலாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கேன்னா கவனத்தில் எடுக்கணும். அரசு அதிகாரிகள் சொத்து விவரங்களை வெளியிட்டால் செம்பளம் ரத்தம். நீதியமைச்சர் விஜயதாஸ் அறிவிப்பாமண்ணா, அவர்கள் சொத்து விவரங்களை வெளியிட்டால் செம்பளம் ரத்தாயிருமாம். அதே மாதிரி என்ன, வடக்கு கிழக்கில் உள்ள விகாரங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுங்கள். மகாநாய தேர்தலுக்கு மேதானந்த தேர்தல் கடிதம் போட்டிருக்கிறார். அதே மாதிரி என்ன, இலங்கையில் சுதந்திரமான விசாரணை சந்தேகமே உலக நாடுகளை ஏற்பாம். கஜேந்திரகுமார் எப்படி சொல்லியிருக்காருனா உலக நாடுகளே இப்ப கொஞ்சம் சந்தேகத்துல இருக்கிறாங்கல்ல. உலகம் இலங்கையின் சுதந்திரமான விசாரணை சந்தேகமேன அப்படின்னு சொல்லியிருக்காரு. கருத்து சுதந்திரம் ஒன்று கூடுவதற்கான சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும். இலங்கையிடம் வேலைத்துறை செய்தி வந்திருக்கு. பிரபாகரனை பற்றி கதை அடிபட்டால் இவர் யாரு, சிவாயிலிங்கம் கேள்வி எழுப்பிடுவார். சிவாயிலிங்கம் கேள்வி எழுப்பிடுவார். பிரபாகரனின் பிரதி பரிசோதனை அறிக்கைக்கும் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கும் என்ன சம்பந்தமா? பிரபாகரனின் பிரதி பரிசோதனை அறிக்கையை வெளியிட்டால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாம். பாதுகாப்பு அமைச்சு தெரிவிச்சிருக்கோம். பிரபாகரனின் பிரதி பரிசோதனை அறிக்கையாமண்ணா
மரணிச்சதுல பிரஜ பரிசனம் கொடுக்கணும். அண்ணோய் அண்ணோய் ஓமோமோ செத்தாத்தானே பிரஜ பரிசனம் கொடுக்கணும். சந்திப்போம் போயிட்டு வாங்க.